எனக்கன்பானவர்களே, இந்த மேசியா 8 பாகத்தின் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறேன். மிகுந்த பிரயாசத்தோடும் ஜபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிட்டிருக்கிறோம். நிச்சயமாய் இந்த பாடல்கள் மூலமாய் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் திருப்புமுனையும் வரும் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து 2 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்காக எதிரிகள் அணிவகுத்து நின்றார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே அவன் சொல்லி புலம்பின காரியம், ஐயோ, கொஞ்சம் பேராய் நாங்கள் இருக்கிறோம், அவர்களோ அதிகம் பேராய் இருக்கிறார்கள். 2, இதை தாங்க எனக்கு பலன் இல்லை. 3, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று சொல்லி புலம்பி வேதனைப்பட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம், யுத்த களத்துக்கு போவதற்கு முன்பாக துதிக்கிற ஆராதிக்கிற கூட்டத்தை நிறுத்தி துதித்து கொண்டே யுத்த களத்துக்கு போ என்று சொன்னார். அப்படி அவன் செய்த போது அந்த யுத்தத்திலே அவன் ஜெயம் பெற்றான். யுத்தத்திலே ஜெயம் பெறுவதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய தேவனை யுத்தம் செய்வதற்காக எழுப்பி விடுகிறீர்கள் என்று அர்த்தம். யோசபாத் துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவராகிய தேவன் அவனுக்காக யுத்த வீரராக எழும்பி அவன் யுத்த களத்துக்கு போவதற்கு முன்பாகவே இவர் போய் அந்த எதிரிகள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளாகவே வெட்டி கொண்டு சாகடிக்க பண்ணினார். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், அது எவ்வளவா இருந்தாலும் சரி, உங்களால் தாங்க முடியாமல் இருக்கலாம், உங்களை விட அதிகமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் முறியடிக்க இந்த பாடல்களை கேட்டு நன்றாய் துதியுங்கள், ஆராதியுங்கள். நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் யுத்த வீரராய் யூத ராஜ சிங்கமாய் எழும்பி உங்களுக்கு முன்பாக நிற்கிற அத்தனை போராட்டங்களையும் சோதனைகளையும் அவைகளை கொடுக்கிற சாத்தானையும் ஜெயித்து உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். உங்களுடைய தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. 1-2 காரியத்தில் மட்டுமல்ல, அத்தனை காரியத்திலும் முற்றிலும் உங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நாம் ஜெபித்து இந்த பாடல்களை கேட்கலாமா? பரலோக பிதாவே, இந்த பாடல்களை யார் பாடி துதிக்கிறார்களோ அவ்வேளையிலே நீர் யுத்த வீரராய் எழும்பி இந்த பாடல்களை பாடுகிறவர்களுக்கு விரோதமாய் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்த்து நிற்கிற வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சாபங்கள், பாவங்கள், பிசாசனுடைய தந்திரங்கள், தடைகள் எல்லாவற்றோடும் நீ எதிர்த்து யுத்தம் பண்ணி இவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. இவர்கள் துதிக்க துதிக்க பாட பாட தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் யூத ராஜ சிங்கமாய் எழும்புவீராக, இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, ஜெயத்தை சுதந்தரிப்பார்களாக, அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக, தேவ பிரசன்னம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம் உண்டாவதாக, எல்லா போராட்டங்கள் துக்கங்களும் மாறுவதாக, இவர்களை ஆசீர்வதீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். You the righteous singer man. Say me galin katte mere. Lion of Judah.
அம்மையுள்ள தேவனே நித்திய பிதாவே சமதான பிரபு நீரே சர்வ வல்லவரே பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக ராஜாவே ஹல்லேலூயா 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 Hallelujah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah. Yudha Raja Singhame, Yudha Raja Singhame, Senegalin Kattanire, Senegalin Nire, nire, nire. Lion of Judah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah. சத்துரு சேனை கலங்கவே தோற்கடித்திடவே யுத்த வீரராக ராஜ சிங்கமாக எழும்பியே வருகிறாரே சேனைகளாய் புறப்படுகிறாரே ஹல்லேலூயா 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 Hallelujah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah. Yudha Raja Singhame, Yudha Raja Singhame, Senigalin Kattanire, Senigalin. Nire, nire, nire. Lion of Judah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah. You the righteous singer man.
Oh,
இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு காரணத்துக்காகத்தான் எங்களை நேசிக்கிறாங்க. நீரோ எந்த காரணமும் இல்லாம எங்களை தேடி வந்து உங்களுடைய ரசத்தை சிந்தி ஜீவனையே தந்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றி உங்களுடைய உள்ளத்தில் வரைந்து உங்க மாத முகங்களை அணைத்துக் கொண்டு எப்போதும் உங்களோடு வைத்துக் கொண்டிருந்த ஸ்நேகத்துக்கு நாங்கள் என்னத்தை விட செலுத்துவோம். உலகத்துல எங்க போனாலும் இப்படி ஒரு அம்மா ஸ்நேகத்தை நாங்கள் பார்க்க முடியாது. நமக்கு நன்றி அப்பா. வாழ்க்கையெல்லாம்
சந்திப்பாய் மாற்றினாரே பாட்டு பாடு பாடு சங்கீதமே இசுதானே நம்ம சந்தோஷமே பாட்டு பாடு பாடு சங்கீதமே இசுதானே நம்ம சந்தோஷமே தேவனின் சந்நிதியோ கூடி கொண்டாடு நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடு Yeah.
நான் சாய்ந்து விட்டேன் இதுவே
என் நிம்மதி உன் கருத்து என்னை தந்துவிட்டேன் இதுவே என் நிம்மதி நிம்மதி முடிவு வேதனையே எங்கெங்கோ தேடினே எதிலும் நிம்மதி இல்லைய வந்தேனே உன் பாதமே கண்டேனே நிம்மதியே யாராலும் தராத எதினாலும் கிடைக்காத யாராலும் தராத எதினாலும் கிடைக்காத நிம்மதி நட்பு நான் சாய்ந்து விட்டே என் நிம்மதி உன் கரத்து என்னை தந்து விட்டே என் நிம்மதி இசுவே உம்மை பார்க்கிற வரைக்கும் இந்த உலகம்தான் எனக்கு பெரிதாய் தோன்றியது நான் என்று உண்மை விசித்து பார்த்தேனோ உன்னை அன்பை பார்த்தேனோ அதுக்கு பிறகு இந்த உலகமும் என் அன்பும் பெருசா எனக்கு தோணலப்பா உண்மையை துணித்து ஆராதிப்பதுதான் என் நோக்கமையா உண்மையு சேர்த்த பின்பு வேறொன்றும் தெரிக்காதே அன்பை பார்த்த பின்பு என் அன்பும் தெரியலையே உண்மையு சேர்த்த பின்பு வேறொன்றும் தெரிக்காதே அன்பை பார்த்த பின்பு என் அன்பும் தெரியலையே உண்மை விடவே எதுவும் பெரிதாய் தோன்றவில்லை உன் பாதம் ஒன்று போதுமே வேண்டாமே வேறொன்றுமே வாழ்வெல்லாம் உண்மாகி வாழ்ந்தாலே போதும் வாழ்வெல்லாம் உண்மாகி வாழ்ந்தாலே போதும் நிம்மதி உன்னாது நான் சாய்ந்து விட்டேன் என் நிம்மதி உன் கரத்து என்னை தந்து விட்டேன் இதுவே என் நிம்மதி உன் பாதம் வந்து விழுந்து விட்டேன் நீரே நிம்மதி என் பாரம் உம்மில் இறக்கி வைத்தேன் நீரே நிம்மதி உன் பாதம் வந்து விழுந்து விட்டேன் நீரே நிம்மதி என் பாரம் உம்மில் இறக்கி வைத்தேன் நீரே சோதனைகளாலே அவமானத்தினாலே எதையாவது இழந்ததனாலே நிம்மதியை இழந்து போயிருப்பார்களே ஆனால் இப்பொழுது இந்த பாடலை கேட்கிற வேலையிலேயே இயேசுவின் நாமத்தில் ஒரு நிம்மதி இவர்களுக்கு வருவதால் உங்களால் மட்டுமே நிம்மதியை கொடுக்க முடியும் இப்பொழுதே ஒரு தேவ சமாதானம் இவர்களை ஆளுகை செய்வதாக ஏமே குணமாகிரோ உன் காயங்களால் சுக
Yeah.
இயேசுவே. உன்னை விட்டு சகல நோய்களையும் விலக்கிடுவேன் நின்றீரே. உம்மாலே சுகமாக்க முடியாம் யாரில்லை. கைவிடப்பட்டு மரணத்தை நோக்கி இருக்கிற எந்த பிள்ளைகளோட வியாதிகளும் இப்பொழுது தொட்டு சுகமாக்குவீரார். நம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதால் சுகமாக்குற வல்லமை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எந்தெந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறத இறங்குவதால் மரித்தல்லாசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இப்பொழுது பிள்ளைகள் இறங்கி தகப்பனே ஒரு அற்புதம் நடப்பதாக மறுவாழ்வு தருவீராக. இயேசுவே மெய்யான தெய்வம் சுகம் கொடுக்கிறவர் என்பதை உணர்த்து உமக்கு சாட்சிகளாய் நிற்பார்களாக. ஜீசஸ் தொட்டும் ரைட் நவ ஜீசஸ் தொட்டு சுகமாக்குவீராக. இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் எஸ் ஃபாதர் உன் காயங்களால் சுகமாகிறோம். உன் தழும்புகளால் குணமாகிறோம். உன் காயங்களால் சுகமாகிறோம். இயேசுவின் அன்பு 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 இயேசுவின் அன்பு கடலின் மணலை போல கணக்கில்லா அன்பு
மணலி மணலி போல கணக்கில்லா அன்பு ஆராதனை ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை 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 உம் அன்புக்கே ஆராதனை அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு 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 என் இயேசுவின் அன்பு
ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் உன்
ஒரே ஒரு வார்த்தையிலே எல்லாம் உண்டானதே உன் வார்த்தையாலே அசுத்தாவி நடுங்கி ஓடுமே உன் வார்த்தையாலே அசுத்தாவி நடுங்கி ஓடுமே எல்லாவித நோய்களும் சுகமாகுமே எல்லாவித நோய்களும் சுகமாகுமே நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும் நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும் ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும் நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொன்னீர்கள் மிகுமே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திராக இருக்கிறவர் நீர் ஒருவர்தான் உண்மையே நாங்கள் தொழுது கொள்ளுவோம் பயபக்திக்குரியவரே கனத்துக்குரியவரே பயபக்திக்குரியவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோ உம்மை பணிந்து கொள்ளுகிறோ உம்மை தொழுது கொள்ளுகிறோ உம்மை பணிந்து கொள்ளுகிறோ
வானமும் பூமியும் தானாய் உண்டாகவில்லை. நீங்க தான் இதை உண்டாக்கினீங்க. இதை உண்டாக்கினது மட்டுமல்ல, இந்த சர்வத்தையும் நீர் ஆளுகை செய்கிறேன். தெய்வமே, நிரந்தரமாய் தலைமுறை தலைமுறையாய் இதை ஆளுகை செய்கிறேன். ஆகவே உன்னுடைய ஆளுகை எங்களுக்குள் வரட்டும், குடும்பத்துக்கு வரட்டும், தேசத்துக்குள் வரட்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம். நீர் எங்களை கைவிடுவதே இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. உம்மையே நாங்கள் அண்டி கிடக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மையே மகிமை உண்டாகட்டும். Worship you, Lord. We worship you, Lord. Hallelujah. Amen.